இன்னைக்கு வந்து சிக்கன் தொக்கு தான் பார்க்க போறோம். சிக்கன் வாழை போலாம். அப்பா என் வாழ்நாளையில இனிமே ஒரு இன்னைக்கு எந்த ஊர்ல வாங்கினதுன்னு சொல்ல மாட்டேன், எந்த ஊர்ல வாங்கினதுன்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரூட் மிக்சரே சாப்பிட மாட்டேன். இனிப்பே திங்க மாட்டேன். எனக்கு தெரியாதனா ஒரு ஃப்ரூட் மிக்சர் வாங்கிட்டு வர சொல்லி வயிறப்பு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே என்னீசா, ஃபைனல் நம்மளோட சிக்கன் இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு, கொஞ்சம் அவ்வளவுதான் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தேங்காவும் அந்த முந்தையும் அரைச்சு இதை வந்து நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா சும்மா அப்படியே இது மாதிரி தொட்டுக்க மாதிரி எடுத்து சாப்பிடலாம். அது இடம் என்னாச்சுன்னு பாரு. கீரை சோறு தான் சத்தா சாப்பிட்றதுங்க. நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மிஸ்ஸா போயிட்டு வர வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் நல்லா அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தேன். துவையல் மாதிரி வந்துருச்சு. அப்படியே எடுத்து வச்சு இப்படி அழகாக வந்து சாதத்துக்கு வச்சு தயிர் வாங்கிட்டு வந்துட்டேன். தயிர் வாங்கி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சிக்கன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் தொக்குனா நம்ம ரசத்துக்குலாம் வச்சு காம்பினேஷனாக அந்த தொட்டுக்க மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த உருளைக்கிழங்கு வறுவல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த கல்யாண வீட்டில எல்லாம் செய்வாங்கல்ல ரசம்லாம் ஒட்டி சிக்கன் தொக்கு மாதிரி வைப்பாங்கல்ல, அதானே? அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம், பட்டை கிராம் போட்டிருக்கோம், 2 வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருக்கோம், 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் சாப்பாடெல்லாம் சமைக்கிறதா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், பெரிய வெங்காயம் கொஞ்சம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நம்ம சின்ன வெங்காயம் நிசா அழுப்பு போட்டுக்கிட்டு செய்யறதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். நல்லா கிட்ட போய் காமிப்பாங்க. நம்ம வெங்காயம் வதக்குவோம் இல்லையா, அதே மாதிரியே வெங்காயத்தை இப்போ நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். எதனாலும் அப்போ தான் நல்லா ஒரு பெரட்டல் பதத்துக்கு வரும், அதனால தான் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். நல்ல ரசம் இல்லை தயிர் சோறு இருந்துச்சுன்னா வச்சு அடிச்சோம்னா கும்முன்னு இறங்க அப்படியே சிக்கனை தொட்டு தொட்டு. சாதம் லெமன் சாதம், லெமன் சாதம், லெமன் சாதத்துக்கு நல்லா இருக்காது. ரசம் சாதம் இப்போதான் சாப்பிட போகிறேன். நீ எதுக்கு சாப்பிட போகிற ரசத்துக்கு? சும்மா பெரட்டி அடிச்சிடுவேன். அப்படியே சொல்லுவேன். யார் நீ? திருப்பூர் கறியாச்சா? பெரட்டி தான் அடிப்பேன். பெண்ணா எவ்வளோ வதங்கணுமா வெங்காயம் நல்லா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வெட்டுங்க. அரைஞ்சு போட்டனா லேட்டா வதங்கும், இப்படி அரைச்சு போட்டா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். உப்பு போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும்ல. எப்படி ஒரு ஐடியா? உப்பு போடக்கூடாது. சிக்கன் படையில உப்பு போட்டாதான் உப்போட சிக்கன் வந்து சேரும். இன்னொரு அரை மணி நேரம் இருக்கு தியா பால்வாடி முடியறதுக்கு 12:30. அதுக்குள்ளேயும் சமைச்சு வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு போனா ஆகி போயிடும். பிள்ளைய கூட்டு வர்றதுக்கு சக்கு சக்குன்னு சாப்பிடலாம். அப்புறம் தரணீஸ்வரம் போட்டி வந்தோம். ஒரு 10 நாளைக்கு டேஸ்ட் ஊற்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிடலாம் சொல்லுங்கள். நான் ஊட்டினா சாப்பிடாதுங்க, அதுக்கு என்ன பண்ணுறது? நானா வேணாம் நான் சொல்கிறேன். வேணான்னு நீ சொல்லலை, நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டினது இல்லை, அதனால் உங்கள்கிட்ட சாப்பிடுவேன். சாப்பிடுங்க, என்றைக்காவது ஊட்டி விடுவேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கல வந்துச்சுக்கன்னா டக்குன்னு ஊட்டி விடணும்னு வாங்கிக்கோங்க. அது மெனக்கிட்டு சாப்பிட்றது சாப்பிடாதுங்க. நீ ஊட்டி விட்ருக்கியா? இருக்கும் யாருக்குன்னா எனக்கெல்லாம் ஓட்டி விட்டுருக்கியா? என்ன ஓட்டி விட்டுருக்கேன் நல்லா சொல்லு, கத்தி சொல்லு, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கட்டும். தெரியாதா? அந்த உலகத்துக்கே தெரியாதா? பாலும் பழமெல்லாம் ஓட்டி விட்டுருக்கியா? பஸ் நைட்டில் உனக்கு பாலும் பிடிக்காது பழமும் பிடிக்காது. நல்ல வாசம் வருது என்ன உருளைக்கிழங்கு நினைச்சேன் இது அரைச்சி வச்சிருக்கீங்க. கூப்பிடுற தண்ணி குடிக்கிறாங்க, பிடிச்சிக்க. தண்ணி வந்துருச்சு போக்கலே சமைக்கிறதுக்குள்ளே. இப்போ என்ன தண்ணி பிடிக்க போறியா? எல்லாத்தையும் போட்டு விட்டு சிக்கனை தண்ணி ஊற்றி குடிக்க போனோம்னா அது வாட்டர் போயிடுச்சு. சரி, இந்த கிரேவிக்கு நீங்களே ஒரு பேர் வச்சுங்க, கல்யாண வீட்டு சிக்கன் கிரேவி. நான் தான் சொன்னேன் நிசா வந்து தனித்தனியாக செய்யணும்னா, அப்புறம் ரசம் வச்சிட்றேன்ட்டா. அதனால் தயிர் இருந்தால் வாங்கிட்டு வா நிசா. தயிரெல்லாம் அப்படியே எரியுது திக்கு திக்குன்னு.
வாழை போகலாம். அப்பா என் வாழ்நாளையில இனிமேல் ஒரு இன்னைக்கு எந்த ஊரில் வாங்கினதுன்னு சொல்ல மாட்டேன், எந்த ஊரில் வாங்கினதுன்னு சொல்ல மாட்டேன். இனிப்பே திங்க மாட்டேன் எனக்கு தெரியாதனா, ஒரு ஃப்ரூட் மிக்சரை வாங்கிட்டு வர சொல்லி வயிறப்பு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஃப்ரூட் மிக்சர் தான், ஒன்றே ஒன்று மட்டும்தான் அதில் இருந்துச்சு, வாழைப்பழம் மட்டும்தான். கறி அள்ளி போட்டு அதுக்குள்ளையும் பெரிய துண்டா போட்டீங்கன்னா விஷயம் இருக்குல்ல, பலாப்பழத்தை அப்படியே முழுசா திங்க முடியுமா? சின்ன சின்னதான் வெட்டிக்க. உப்பு, மல்லித்தூள், மஞ்சள், மிளகாத்தூள் கரெக்டான அளவு சொல்லு. அவங்க எப்படி சமைப்பாங்க பைத்தியக்கார கமிட்டியா? உப்பு ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், சிக்கன் மசாலா வந்து 50 கிராம், சிக்கன் குழம்பு மசாலா. இன்னும் காமெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ போட்டுக்கு வத வதனே நிறைய கொட்டி விட்டு தண்ணியை ஊத்தி விட்டு குளறி விட்டு அது பார்ப்பாங்களா? அவங்க அவங்க செஞ்சு சாப்பிடுவோம். நம்ம அவங்க செஞ்சு சாப்பிடலாம் சொல்லுவேல, அதுக்குள்ளேயும் நீங்க ஏன் பறக்குறீங்க? தயிர் சோறு தான் ஒரு மாதிரி பெரட்டுது, வைத்த பெரட்டுது. காரமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. கலரே பார்க்க வந்து இது மாதிரி சோ கலர் மாதிரி இருக்கு, டெம்டிங்கே இல்லாம இருக்கு. சிக்கன் மஞ்சள் எனக்கே வயிறு முடியாதுப்பா. நீ மட்டும் சாப்பிடுறியா? வெறும் தண்ணிய வந்து சேலஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க, நாளைக்கு பண்ணுவோம். வெறும் தண்ணிய யார் நிறைய குடிக்கணும்? நாளைக்கு சேலஞ்ச் பண்ணுவோம். அது ரொம்ப நல்லா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிஸ்டர், பாப்பா ட்ரை பண்ணுவோம், நாளைக்கு ட்ரை பண்ணுவோம், இல்லை சாயங்காலம் போல ட்ரை பண்ணுவோம். நீ குடிப்ப இல்லை எத்தனை லிட்டர் குடிப்ப? அஞ்சு லிட்டரு. சரி, இன்னைக்கு இன்னைக்கு பார்ப்போம். ஒரு லிட்டர் குடிச்சிருக்காங்க. நான் தண்ணியே குடிக்க மாட்டேன் அந்தளவுக்கு அதிகமாக. இப்போ என்ன செய்யணும்? அவ்வளோதானே தண்ணி? ஒரு அரை செம்பு ஊற்றி அரை டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த அரை டம்ளர் நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். இந்த தண்ணிலாம் வத்த விட்டு அப்புறமேட்டு நம்ம தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு எடுத்து அதில் வந்து 4 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்தது அதையும் ஊற்ற போகிறோம். என்ன முந்திரி சிக்கனா? லூஸாங்க நீங்கள். ஓகே, அப்படியே கொதிக்கட்டும். ஓகே, என்ன நிசா ஃபைனல் நம்மளோட சிக்கன்? இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு, கொஞ்சம் அவ்வளோதான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காயும் அந்த முந்திரியும் அரைச்சி இதை வந்து நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா சும்மா அப்படியே இது மாதிரி தொட்டுக்க மாதிரி எடுத்து சாப்பிடலாம். வந்துடும் நல்லா. தேங்காய் முந்திரி பருப்பா உப்பு போடுறத காமிக்கலாம், காமிச்சிட்டியோ? நல்லா திகு 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 திகுன்னு குறையணும். இதில் இது கொதிக்கணும். இதில் மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கணும்னா அந்த கறி மட்டும் இருக்கணும், அப்படி இருக்கணும். சுருண்டு வரணும் அப்படி. நல்லா இப்போ சுருண்டு வந்துடும் நல்லா. இந்த இப்போ தேங்காயும் ஊற்றியாச்சு நல்லா. இப்போ 2 நிமிஷம் நல்லா திகு திகுன்னு எரிய விட்டேன், நல்லா சுருண்டு வந்துடும். சுருண்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டு. நல்லா வாசனையாக இருக்கு. ஓகே, நீ பாப்பா கூட்டம் தெரியாது நடுப்பரிச்சுக்கிட்டு இருக்கேன்.
எப்படி இருக்கு டேஸ்ட்? ஆ நல்லா கரெக்டா. சரி நான் எரிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். ம் பாப்பா கூட்டிட்டு வா போய் மணி 12:30 ஆயிடுச்சு. வந்து ஃபைனலாக கூப்பிட்டு வந்தாச்சு. தியா காமி உனக்கு என்ன முட்டை சோறு எனக்கு என்ன சோறு? பால்வாடியில் கீரை சோறு கொடுத்துருக்காங்க தியாவுக்கு. சரி சார் அது இடம் என்னாச்சுன்னு பாரு. கீரை சோறு தான் சத்தா சாப்பிட்றதுங்க. நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மிஸ்ஸாக போயிட்டு வராருக்கு ஒரு 20 நிமிஷம் நல்லா அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தேன். துவையல் மாதிரி வந்துருச்சு. ஆ அப்படியே எடுத்து வச்சு இப்படி அழகாக வந்து சாதத்துக்கு வச்சு தயிர் வாங்கிட்டு வந்துட்டா நிசா. தயிர் வாங்கி சாப்பிடுங்க. நல்லா சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னா சூடா இருக்கு. சும்மா நக்கி பாரு. ஆமா எவ்வளவு நேரம் வந்திருக்கு? அரை மணி நேரத்துக்கு வந்திருக்கு. உப்பு வரப்ப எல்லாமே கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல்ல. பாப்பா சாப்பிடுவோம். தயிரா இரு சோத்து கூத்தி சாப்பிடலாம். சோத்து கூத்தி கறி எடுத்து வச்சு பிக்க தெரியாது. பல்லு இல்லை இல்லை பிக்க தெரியாது. சும்மா ஆ சரி விளையாடுங்க விளையாடுங்க. ஓகே பாய். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு குடி? தயிர் ஊற்றி கறி கிரேவியை வச்சு பாய் பாய்.